வெனிலா, இங்கதான். இங்கயா? இங்க நிப்பாட்டு. எங்க? இங்கதான். ஆமாப்பா, நான் அவர்கிட்ட சொல்லிருக்கேன், பாத்துக்கலாம். நீ இங்கே இரு, ஹவுஸ் ஓனர் அங்க இருக்காரு, நான் கொடுத்துட்டு வரேன். சரியா? மரியாதையா குடுக்கறேன்னா ஏதாவது மரியாதை குறைவா நடந்துட்டா? சார், நீங்க வாடகைக்கு வீடு விட்டுருக்கிற ஹவுஸ் ஓனர் தான், ஆனா எங்களுக்கு ஓனர் இல்ல. அது உங்களுக்கு புரியுதா? அதுக்காக மாசம் மாசம் நான் பதிலுக்கு கோமா பேச முடியும் சார், ஆனா அது உங்களுக்கு மரியாதையா இருக்காது. எங்களுக்கு உங்க வீட்டை இலவசமா கொடுக்கலையே சார், ஏதோ பிச்சு மாதிரி பணம் தந்துதான் சொன்னீங்க போல. நாங்க உழைச்ச பணம் சார், விடிஞ்சு எந்திரிச்சா ராத்திரி வரைக்கும் மூணு பொண்ணுங்க வேர்வை சிந்தி உழைச்ச பணம். நாங்க பிச்சு போடுறதும் இல்ல, பிச்சு எடுக்கறதும் இல்ல. புரியுதா சார்? இல்லமா, ஒவ்வொரு மாசமும் அப்படி. ஆமா சார், மூணாம் தேதி தர வேண்டிய வாடகைய ஏழாம் தேதி தான் தரும், இல்லன்னு சொல்லல. அதுக்காக மனுஷங்களை அவமானப்படுத்துற உரிமைய யார் சார் உங்களுக்கு கொடுத்தது? தப்பு சார், மரியாதை முக்கியம். அதுவும் ஒரு பொண்ணு கிட்ட மரியாதையாதான் பேசணும். பணத்தை விட முக்கியமானது என்ன தெரியுமா? மரியாதை தான் சார், மரியாதை. வீட்டுக்கு வந்து வாசல்ல கத்தி அவமானப்படுத்திருக்கீங்க. நாலு நாள் பணத்தை லேட்டா தான் தரும், இல்லன்னு சொல்லல. அதுக்காக அசிங்கமா பேசுவீங்களா? நான் வேணா அடுத்த மாசம் வாடகை இப்பவே கொடுத்துட்டு தெருவில் வச்சு உங்களை அசிங்கமா பேசலாமா சார்? என்னமா இப்படி எல்லாம் பேசுற? ஆக்சுவலா நான் கோபப்பட்டு பேசணும், இன்னும் நிதானமா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த தடவை நான் உங்களை மன்னிக்கிறேன், ஆனா இதுவே அடுத்த தடவை நடந்துச்சுன்னு வைங்க, சத்தியமா மன்னிக்க மாட்டேன் சார். எங்கள மாதிரி உங்களுக்கும் மரியாதை இருக்கு சார், ஒரு தடவை போனா திரும்ப வராது சார். பணம் சரியா இருக்கா? சரிங்க சார், அப்ப நான் கிளம்புறேன். இதே தப்பு இன்னொரு தடவை நடக்காம பாத்துக்கோங்க.